ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஓமலூரில் இருக்க முத்துநாயக்கன்பட்டி. இந்த இடத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது. இதுதான் நான் சொன்ன ஹோட்டல், இன்சுவை உணவகம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, 150 ருபீஸ்க்கான 10 விதமான கறி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீடியோவில் காமிக்க மாதிரி இங்கேயும் உட்காந்து சாப்பிட்லாம், அதே மாதிரி கூரை உள்ளே இருக்கீங்களா இந்த பிளேஸ்லேயும் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டோக்கன் வாங்கிடணும். டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மார்னிங் ஒரு 11:30 அந்த ரேஞ்ச் வந்திங்கன்னா டோக்கன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 150 ருபீஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும் டோக்கன் முன்னாடியே வாங்கினா தான் சாப்பிட முடியும், இல்லைனா டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி அடுத்த நாள் தான். ஸோ கொஞ்சம் ஏர்லியராக வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் அந்த 10 விதமான கறியில் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து சிக்கனில் லாலிபப்பு, வறுவல், அப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் தலைக்கறி, அதுக்கப்புறம் போட்டி, ரத்தப்பொரியல், இது மாதிரி ஒரு 10 விதமான கறி கொடுத்துருந்தாங்க. ஸோ 150 டோக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டு மூலமாக சொல்லி ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்தவுடனே கிடச்சிருச்சு எனக்கு பிளேஸு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, ஒயிட் ரைஸில் கதமம் குழம்பு அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரசம், இது ரெண்டு தான் இருக்கும். ஸோ அந்த கதமம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிக்கன் மீன் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன், டேஸ்ட்டு வந்து ஓவரலாக நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா புலாவ் டேஸ்ட்டில் இருந்தது, டேஸ்ட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது அது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரசமோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு இது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா டோக்கன். ஸோ 5 விதமான கறி, அன்லிமிட்டெட் ஃபுட்டு. இங்கேயும் அதே மாதிரி கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு லைனில் நின்னீங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஸோ இங்கேயே சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கலாம் பார்சல் வாங்குறதுனால வாங்கிட்டு போயிடலாம், ரெண்டுமே அவைலபிள். 150 ருபீஸ்க்கும் பார்சல் இருக்குது, அதுவும் பார்சல் டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே பார்சல் வாங்கிக்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு 5 விதமான கறி, டோக்கன் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டி, தலைக்கறி இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு இருக்கும், அது நாம்ளே ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பார்சல் டோக்கன் வாங்கிட்டிங்கனாலும் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்சலும் வாங்கிக்கலாங்க. Okay guys, thanks for watching. See you next video.